ஹாய் ஹலோ, வெல்கம் டு சௌரி ஐஏஎஸ் அகாடமி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஆல் இண்டியா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன போய் பார்க்க போகிறோம்னா, இது எதிர்பார்க்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அண்டு இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறையா வீடியோ போட்டிருக்கோம். அண்டு நிறைய பேர் கேட்குற க்வெஸ்சன் என்னன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வரும், எக்ஸாக்ட்லி வந்து எப்போ வரும், செப்டம்பர் வருமா இல்லை நவம்பர் வருமா இல்லை டிசம்பர் வருமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அண்டு இந்த இதை வச்சே நிறையா கண்டென்ட்டு ஃபேக்கான கண்டென்ட்லாம் எடுத்துட்டாங்க, ஓகேவா? ஸோ இதில் வந்து உண்மையான டீட்டெயில் அண்டு நம்ம மாணவ பிளானரை பற்றி இதிலே அவங்களே போட்டிருக்காங்க, ஆஃபிஷியலாக அதிகாரப்பூர்வமாக போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி இதில் உண்மை விவரத்தை பார்க்கலாம், ஓகே? நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிப்னு வச்சுக்க, நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நம்மளுடைய சௌரி ஐஏஎஸ் அகாடமியில் வாட்ஸ்அப் டெலிகிராம் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புறீங்க, எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் போய் தாராளமாக செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் நம்முடைய சௌரி ஐஏஎஸ் அகாடமிலேருந்து டிஎன்பிஎஸ்சி, ஆர்மி, போலீஸ் எல்லா எக்ஸாமுக்கும் நம்ம டீச் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இப்போ ரீசெண்டாக குவாட்டே கஸ்டினுக்கு வந்து எந்த தேர்வில் நான் அதிக வீடியோ கிளிப் பதிவு வச்ச வேண்டும், உங்களுடைய கருத்து என்ன? ஸோ நிறையா பேர் வந்து ஓட் பண்ணியிருந்தீங்க, ஆர்மியாக இருக்கும் போலீஸாக. ஸோ இதுக்கு கொஞ்சம் கிளியராக சொன்னால் நல்லாயிருக்கும். அண்டு ரெண்டாவதில் இருக்கிறது வந்து 26, எதுனா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2021. ஸோ அதனால் நான் போகிற வரதோடைய வீடியோவில் வந்து இனிமேல் அண்ட் சிலபஸ் அண்ட் புக் லிஸ்ட் அண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்கும். நிறைய சிலபஸ் தெரியாமல் இருப்பீங்க, ஸோ பிடிஓ சினிமானாலும் அந்தளவுக்கு யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால் ஒவ்வொன்றும் பார்ட் 1, பார்ட் 2 யூனிட் வைஸாக வந்து உங்களுக்கு சிலபஸ் நான் பிரித்து பிரித்து தனியாக வீடியோ மேக் பண்ணலாம் ஐடியா. ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நம்முடைய சௌரி எக்ஸாமில் எல்லாமே இருக்குது, தாராளமாக போய் செக் பண்ணி பாருங்கள், ஓகே? பிளேலிஸ்ட்டில். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கைஸ், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, வந்தாச்சு புதிய அப்டேட் 2021. ஸோ செப்டம்பர் மாதம் நம்ம சொன்ன மாதிரி தான், அது 95% கூட வச்சு 98% கூட வச்சுக்கோங்க, வருது உறுதி, ஓகேவா? ஸோ பாருங்கள். ஸோ இதுதான் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆனர்பிளர் படி எப்போ வரும்னா, நம்ம அவங்க போட்ட இதில் வந்து எல்லா எக்ஸாமும் ஆல்ரெடி வந்து ஃபில்லப் பண்ணிப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளாக இந்த கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் குரூப் 1 எக்ஸாமினேஷன், ஸோ அதை ஆல்ரெடி முடிச்சிட்டாங்க. ஸோ அப்படியே கீழே வாங்களே. ஸோ கீழே வந்தால் இப்போ கூட குரூப் 2க்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அது உங்களுக்கே தெரியும். அது எந்ததுன்னா 21 அண்டு 22 அண்ட் 3 வந்து எதுனா 27, ஓகேவா? 27. ஸோ இதில் இருக்கிறபடி அந்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அப்படியே நம்பருக்கு பாருங்கள், 31வதில் பாருங்கள், கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 4 group 4 VO, ஓகேவா? இந்த பார்த்தீங்களா? ஸோ அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை. ஸோ அதனால் வந்து இப்போயே எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் தயார் பண்ணியிருக்கீங்க. அண்டு செப்டம்பர் ஆனால் டேட்டு வந்து இதில் அனௌன்ஸ் பண்ணலை, அண்ட் டேட்டு வந்து எதுவும் மென்ஷன் பண்ணலை, அந்த மந்த்து தான் கொடுத்துருக்காங்க தவிர டேட் இன்னும் வந்து அதிகாரப்பூர்வமாக நான் அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ அதனால் நீங்கள் தேவையில்லாத விளம்பரத்தை நம்பருக்கு பதிலாக அந்த மந்த்து, ஓகே இந்த மாதம் நோட்டிஃபிகேஷன் வரப்போது அதை மட்டும் நீங்கள் நம்பினால மட்டும் போதும். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பலம் கிடைக்கும், ஓகேவா? ஸோ விஓ எக்ஸாம் செப்டம்பர் மாதம் வருகிறது அப்படின்ட்டு நம்ம வீடியோவில் உண்மையை சொல்லிட்டோம். ஸோ இனிமேல் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் தான் இப்போலேருந்து உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் வந்து பக்காவாக ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும். ஸோ அவங்களுடைய ஆன பிளானரை பற்றி கொஞ்சம் கீழே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி தான் வரும், ஓகேவா? அவங்க சொல்கிற மாதிரி தான் வரும். இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ கூட நீங்கள் இது கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, 22வது வந்துச்சு,
அண்டு ஒவ்வொன்றா, ஏன்னா வந்து சொல்லப்போனால் அந்த மே மாதம் உள்ளதை இப்போ தான் விடுறாங்க. அது எந்ததுன்னா, ஸோ இந்த இருக்குங்க 14வது இருக்கா, இந்த 14வது. ஸோ இது வந்து மே மாதம் முடிக்க வேண்டியதை வந்து இப்போ விட்டுருக்காங்க, அது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஸோ அதனால் எந்த ஒரு தயக்கம் பயம் தேவையில்லை. ஸோ தேவையில்லாத விளம்பரத்தை நம்பி உங்களோட டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, ஓகேவா? உங்களோட டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அண்ட் நம்ம சொல்லிட்டோம், அண்டு நம்மளுடைய சார்பாக வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு எதிர்பார்க்கக்கூடிய டேட் எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு வீக்கில் இருக்கும், அல்லது எண்ட் ஆஃப் செப்டம்பர், அல்லது மிடில்ல. ஸோ செப்டம்பர் மாதம் வந்து வர்றது வந்து ஓரளவு கன்ஃபார்ம், ஓகேவா? ஸோ அவங்களுடைய காலண்டர் பிரகாரம் படி செப்டம்பர் மாதம் போட்டிருக்காங்க. அண்டு இனிமேல் தெரியல, ஸோ வர்றதுக்கு வாய்ப்பு 98% வந்து அதிகம். ஸோ அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அண்டு தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பாருங்கள், உங்களுக்கு எப்பயுமே எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டிஎன்பிசி குரூப் 4 எத்தனை வயசு வரையும் நம்ம கொடுக்கலாம், அண்டு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம், அப்புறம் இதில் என்னென்ன புதிய மாற்றங்கள் வந்து டிஎன்பிசியில் புதிய மாற்றங்கள்லாம் ஆகிட்டுருக்கு. ஸோ அதையும் வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம், அதையும் நீங்கள் போய் பாருங்கள். மற்றும் குரூப் 4 எத்தனை பேப்பர், எத்தனை அட்டெம்ப்ட், அண்டு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லா கேட்டகரியும் தனித்தனியாக வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதையும் பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா, ஹவு டு ஸ்டடி, வேர் டு ஸ்டடி, வாட் டு ஸ்டடி, கரண்ட் அஃபேர்ஸ், டிஎன்பிசி. ஸோ டிஎன்பிசியில் என்ன படிக்கணும், என்ன படிக்கக்கூடாது, எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதையும் பாருங்கள். அண்டு லாஸ்ட்டாக வந்து டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் பேட்டர்ன் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இது யாராக இருக்குன்னா, பிஓ, பில் கலெக்டர், ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கான பேட்டர்ன் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். மற்ற மூணு போஸ்ட்டும் சேர்த்து சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் போய் பாருங்கள், ஓகேவா? ஸோ குரூப் 1 வந்து நம்ம சீக்கிரம் கூடிய வந்து உங்களுக்கு சிலபஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். நம்மளுடைய சௌரிய அகாடமி வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா தகவலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும் நம்புகிறேன். நோ சொல்ல மாட்டேன், நிறையா பேர் வந்து இதை வச்சு நிறையா விளம்பரம் மாதிரி மேக் பண்ணிட்டாங்க, ஓகேவா? ஏன்னா வெப்சைட்லேயும் பார்த்ததுலேயும் அதுவும் அப்படி தான், எக்ஸாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில பேரில் ஆகஸ்ட் முடிஞ்சிருச்சு, எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறாங்க, வைக்க போகிறாங்க, பைசா கொடுத்தா வாங்கணும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட வதையெல்லாம் கிளம்பிட்டுருக்கு. ஸோ அதனால் அதெல்லாம் நம்பாதீங்க, ஓகேவா? உங்களுக்கு தேவை என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் டிஎன்பிசி அதிகாரப்பூர்வ வெப்சைட், ஆஃபிஷியலான வெப்சைட் வந்து இருக்குது, கூகுள்லேயே இருக்குது, குரோம்லேயே இருக்குது. ஸோ டிஎன்பிசி நோட்டிஃபிகேஷன் அப்படி மட்டும் அடித்தா போட்டும் போதும், ஒன்லி நீங்கள் அதிகார ஆஃபிஷியல் வெப்சைட்டை மட்டும் நம்புங்க, ஓகேவா? மற்ற எதையும் நம்பி தேவையில்லாமல் உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ ஐ ஹோப் கைஸ் திஸ் வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அண்டு பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணிவிட்டு என்ன காரணம் சொல்லுங்கள். அண்ட் அடுத்த வர வீடியோவில் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்குவோம். ஸோ பாய் அண்ட் டேக் கேர், தட்ஸ் ஆல் டுடே, அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ எக்ஸாம். ஜெய் ஹிந்த்.